அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் முதுமக்கள் தாலி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தமிழகத்தில் தொல்பொருள் ஆய்வு நூலாசிரியர் முனைவர் தமிழகம். வணக்கம் ஐயா. பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் முதுமக்கள் தாலி குறித்து எடுத்து சொல்லுங்க. பண்டைய தமிழகத்தில் இறந்தோரை புதைக்கிற வழக்கம் இருந்தது. குழி தோண்டி கிடத்தி விடுவதும் தாழிகளில் வைப்பதும் இருந்தது. தாழி என்பது பெரிய அகலமான பானை, சுடுமண் பானை. சுடுமண் பானை. இந்த தாழிகளில் ஒரு ஆளை உட்கார வைக்கிற அளவுக்கு 4 அடி 5 அடி தாழிகள்லாம் இருக்கிறது. ஆதிச்சநல்லூர் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடத்தில் 100 கணக்கான தாழிகள் கிடைத்தது. இதை முதுமக்கள் தாழி என்றும் சொல்லுவார்கள். முதுமக்கள் தாழி என்றால் 100 ஆண்டுக்கு மேலும் வாழ்ந்தவர்களை வாழ்ந்தும் கூனி குறுகி கண் தெரியாது காது கேட்காது இருக்கின்ற முதிய மக்கள் உயிரும் போகாது. ஏதோ தொடுக்கு தொடுக்கு என்று தொடுத்து கொண்டு இருக்கிற உயிர் உடையவர்களை வீட்டில் வைத்து பாதுகாத்து பேணவும் முடியாது. அத்தகையவர்களை இன்று சொல்லுவார்களே, வீடு போங்கிறது காடு வா வாங்கிறது என்ற நிலையில் உள்ளவர்களை அத்தகைய முதுமக்கள் தாழியில் இன்றும் கிராமத்தில் சில மண் குதிர்கள் இருக்கும், தானியம் கொட்டி வைக்கிற அதுபோல் உள்ள முதுமக்கள் தாழியில் உள்ளே வைத்து அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரையும் ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து அங்கே உணவுப் பொருளாக அரிசியையும் வைத்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அதை மேலே மூடி வீட்டுக்குள்ளாரே வைத்து கொள்வார்கள். அதை அப்போ அப்போ திறந்து பார்த்து கொள்வார்கள். சில சமயம் இயல்பாக உட்கார்ந்திருப்பதும் உண்டு, சாய்ந்து விடுவதும் உண்டு. ஒரு பக்கம் சாய்ந்தால் நூலை மூக்கு அருகிலே விட்டு பார்ப்பார்கள், உயிர் இருக்கிறதா இல்லையா என்று தெரியும். அப்படி மூக்கு ஆடும் காற்றிலே, அதை பார்த்து அப்படி அடங்கிவிட்டால், உயிர் அடங்கிவிட்டால் அந்த உடலை அந்த முதுமக்கள் தாழியோடு எடுத்து சென்று குழி தோண்டி குழியில் புதைப்பார்கள். சங்க இலக்கியங்களிலே தாழியில் கவிப்போர் என்று வருகிறது. தாழிக்குள் அவர்களை இறக்கி மேலே மூடியை கவிழ்த்து வைத்து வைப்பதனால் அத்தகைய வழக்கு சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. இந்த தாழியை முதுமக்கள் தாழி மூதியோர்களை தான் அப்படி செய்வார்கள். அப்படி முதுமக்கள் தாழி என்ற சொல்லை சொல்ல தெரியாத மக்கள் பேச்சு எழுத்துக்களை சொற்களை சிதைத்து சொல்லுகிற மக்கள் மத மதக்கா தாழி என்று சொல்லுகிறார்கள். இந்த இத்தகைய தாழி சின்னங்கள் தமிழகத்தில் மருத நிலங்களில் நிலப்பகுதிகளில் அவரவர்கள் வாழ்கின்ற ஊர் வயல் அருகே வைக்கின்ற பழக்கம் இருக்கிறது. சில இடங்களில் 100 கணக்கான தாழிகள் ஒரே இடத்தில் சேர்ந்தாற்போல இருக்கிறது. இத்தகைய தாழி சின்னங்களை பல இடங்களில் எடுத்து வைத்திருக்கிறேன், நானும் ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறேன். இது மட்டும் சில கடற்கரையை ஒட்டிய இடங்களில் சில இடங்களில் காணப்படுகின்றன. பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் முதுமக்கள் தாழி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் முதுமக்கள் தாலி குறித்து எடுத்துரைத்த தமிழகத்தில் தொல்பொருள் ஆய்வு நூலாசிரியர் முனைவர் தமிழகனுடன் விஜயகுமார்.